தற்போதே விலகி விடுகிறேன்னு சொன்னார். இதைத்தான் நானும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த நான் எதுக்கும் பயப்படப்பட்டேன், சுயம்பா வந்தவன், எனக்கு அது இது வேணும் கேட்டு வரவில்லை. அவங்க எல்லாம் பிடிக்கல, நான் இருக்கிறோம் இந்திய ஒழிக்கிறோம்னு உன் பேரும் கூட இந்தியில பேசுறான், நல்லா பேசுறான் ஐயா. கேட்டா இந்திய ஒழிப்போமா? அங்க இருக்கிற எம்பி அங்க போன உடனே மாறனுடைய மகன் அவர் உன்ன தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க எப்படா தெரியும் உங்களுக்கு? யாரடா ஏமாத்துறீங்க? இந்தியில பேசிவிட்டு இங்க இருக்கிற பிள்ளைங்களாம் ஏமாத்திட்டு எனக்கு இந்திய பிடிச்சிட்டு போட்டான். நானு வேற இந்திய வய இந்தியால போய் ஐஸ்வர்யா ராயோட நடிச்சிருப்பேன். கருத்தங்க என்னுடைய வேதை, நான் என்ன வேஷம் செய்யறேன்னு இங்க தெரியும். அந்த மகளிர் அணியில இருக்கிறவங்க என்ன பார்த்த உடனே துண்டு போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா படம் பார்க்கும்போது என்ன அப்படி துண்டு போடுவாங்களா, கை தட்டுவாங்களா, நாசமா போறோம் ஒன்றாண்டான்னு திட்ட மாட்டாங்க என்ன? ஏன்னா நம்ம செய்யறது வில்லன் ரோல். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இத்தாலியில பியர் கம்பெனி கடையில பார் கடையில வேலை செஞ்சவங்க தான் சோனியா காந்தி. நான் சொன்னா நான் சொல்ல மாட்டேன், அந்த வேலை எனக்கு கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரிந்த விஷயம். நீ எதுக்காக இதெல்லாம் சொல்ற? கள்ள உறவுல பிறந்தாங்க, அதுல பிறந்தாங்க, இதுல பிறந்தாங்கன்னு. தமிழ்நாட்டுல ராஜா அவர்கள் சொன்னாரு, கள்ள உறவுல பிறந்த அடியே நீயே கள்ள காதலியோட சுத்திக்கிட்டு இருக்கிறவன் தானே அப்படின்னு நான் சொன்னா தப்பாயிடும் இல்ல? நான் பதில் சொல்ல மாட்டேன், அது மாதிரிலாம் நான் கொஞ்சம் சுத்தமா பேசுறவன், அதனால் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் பேசுறதுக்கு. இருந்தாலும் அந்த மனிதன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் சொல்றாரு, நான் ஒரு விவசாயிடாப்பா, நான் சாதாரணமான வண்டான்னு சொல்றேன். யாரா சொல்ல முடியும்? எனக்கு வயிறு எரியுது. தாயை பத்தி சொல்லலாமா? அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தாயை பத்தி சொல்லலாமா? தயவுசெய்து பாரதிய ஜனதாவின் திட்டங்களை தெரிந்து கொண்டு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா அவர்கள் திட்டத்தை நடத்தக்கூடியவர்கள், சும்மா வாய் ஜாலத்துக்காக பேசக்கூடியவர்கள் அல்ல. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் புரிந்து கொண்டு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா தாமரை என்பது சகோதரர் சீமான் கூட யாராவது இருந்தா இங்க கோச்சுக்காதீங்க, நான் அவரை பத்தி பேசல. இல்ல இருக்காங்களோ இல்லையோ, யாராவது அந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் இருப்பாங்கல்ல, யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் இருந்தா சொல்றேன். யானை சின்னம் கேட்டோம் கொடுக்கல, புலி சின்னம் கேட்டோம் கொடுக்கலன்னு நான் சொல்றேன். ரஜா நீ ரேஷன் கடையில கடைசியா வந்து நின்னவன், புரியுதா? ரேஷன் கடையில நீ கட்சி ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டஸ்டா இப்ப ஆரம்பிச்சிருக்க. இதெல்லாம் அப்படி இல்லடா, இதெல்லாம் வந்து பழம் தின்னு கொட்டையை துப்பின கட்சிக்கடா. எத்தனை வருஷமா பாக்குறாங்க அரசியல. நம்ம இப்ப வந்து ரேஷன் கடையில நின்று சர்க்கரை இல்லைன்னா கடைசியா வந்து நின்னுன்னா சர்க்கரை கிடைக்காது உனக்கு, கடைசியா வந்து நின்று அரிசி கிடைக்காது. அதான் சீமானுடைய நிலைமை. இந்த ஊர் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ஒரே விஷயத்துல எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இங்கேயும் ஒயின் ஷாப் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் ஒயின் ஷாப் இருக்கு, அசிங்கமா இருக்குடா. இங்க எவ்வளோ டீசெண்டா, குடிச்சதும் தெரியாம நடக்கிறதும் தெரியாம எந்த வீட்டுக்கு போனோன்னு தெரியாம அமைதியா போறான், அமைதியா வரான். நல்ல ஊர்ரா இது, உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். குடியிலேயே வச்சுக்க ஒரு டிசிப்ளின் இருக்குடா பாண்டிச்சேரியில, டிசிப்ளின் இருக்கு. பிரெஞ்சுக்காரன் அதை கத்து கொடுத்துட்டு போயிட்டான் உனக்கு, அங்க வெள்ளைக்காரன் கத்து கொடுக்காம போயிட்டான் மெட்ராஸ்ல. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு கூட சரி பாண்டிச்சேரியில ராத்திரி கூட நான் பார்த்ததில்லை யாரும் குடிச்சிட்டு நடு ரோட்ல ஆடி. இந்த இடத்துல ஒரு வாட்டி நான் மீட்டிங் போடும் போது மட்டும் நடு ரோட்ல ஆடி பார்த்தேன். அவன் யாருன்னா பார்டருக்கு அந்த பக்கம் இங்க குடிச்சிட்டு அங்க போய் ஆடுறான்டா. அதுக்காக சொல்றேன், நல்ல ஊர்ரா பாண்டிச்சேரி, செழிப்பான ஊர், கைக்கு அடக்கமான ஊர். இந்த அடக்கமான ஊரை காங்கிரஸ் காப்பாற்ற முடியவில்லை என்றால் எப்படி இவ்வளவு பெரிய இந்தியாவை காப்பாற்ற முடியும்? இங்க சைனாக்கார ஆட்டம் காமிச்சானே, அது மோடி ஐயாட்ட ஆட்டம் காமிக்க முடிஞ்சதா? அவனை கூப்பிட்டு வந்தாரு, மகாபாரதத்தை காமிச்சாரு, எல்லாம் சுத்தி காட்டினாரு. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம இழிச்ச வாயம் போல இருக்குன்னு. இவரு வந்து பயங்கரமான மூலக்காரன். ஏய் இந்தியாவிலேயே
ரெண்டு மோசமான ஆளுங்க இருக்காங்க, ஒன்னு மோடி ஒன்னு அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க, மோடி வந்து நுனிய மட்டும் வெட்டுவாரு, அமித்ஷா வேரோட வெட்டி போடுவான். ஜாக்கிரத, சைனாக்காரன ஓட ஓட விரட்டுவார். இப்ப சைனாக்காரன் மிரள்றான், டேய் உன்னுடைய பொருள் இங்க எதுவுமே வரக்கூடாதுன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சுரா உன் கதை. எத்தனை கொடி, ஏகப்பட்ட கொடி, அவங்களுக்கே தெரியல எது எந்த கட்சிக்காரன் கொடினே தெரியல. அதான் எங்க அப்பா ரத்த கண்ணீர் இல்ல 1947 சொல்றாரு, இப்ப சொல்லல, 47 சொல்றாரு. ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்டி பட்டாளம், ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்ப சொல்றாரு. இப்ப நடக்குதுரா, இப்ப நடக்குதா இல்லையா? எல்லாரும் ஒரு கட்சி, தடிக்கு விழுந்தவங்களாம் கட்சி, எவர் சும்மா சுத்திட்டு இந்த கமல்ஹாசன் ஒரு கட்சி தான். அவனுக்கு இந்த கால் உடஞ்சு போச்சுப்பா, அவன் நல்லவன் தான், நல்ல நடிகை, அதுல நான் தப்பு சொல்லல. நான் எதை போய் திட்டேன்னா கோயம்புத்தூர்ல உடனே, ஓ அவர் எப்படி திட்டலாம், டேய் நான் என்னடா சொன்னேன், ஏப்பா மூணு பொண்ணட்டு இருந்தே மூணு பேருமே துரத்திட்டியே, அது தப்பு தானே, நீ எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவ, இவ்வளவுதான் நான் கேட்டேன். நான் கேட்டதில்ல ஏதாவது தப்பு இருக்கா? சரி அந்த மூணு பொம்பளையும் வந்து சொல்ல சொல்லு, என்ன தரத்துல நான் அவரோட தான் இருக்கேன்னு சொல்ல சொல்லி நான் ஒத்துக்கிறேன். உடனே ஆ கேஸ் போட்டு உள்ள தள்ளுன்னு. அடியாய் ஏ ராசா மேல கேஸ் போட்டு முதல்ல உள்ள தள்ள பாடுறா, நீ என்கிட்ட வந்துட்ட, நான் என்ன தப்பா பேசாதவன், நான் தப்பா பேசல, ஏன்னா பெண்களுக்காக பேசினேன், அதனால சொல்றேன். சகோதரர் கமல்ஹாசன் பத்தி நான் பேசக்கூடாது, ஏன்னா இங்கெல்லாம் டெபாசிட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. கமல்ஹாசன் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நல்ல நடிகன், அவரை தெரியாமல் இருக்காது. ஏடா வில்ல நடிகன் ராதா அறிவியை தெரியும் போது நல்ல நடிகன் அவனை தெரியாத பெரிய ஹீரோ ஆச்சே, அவர் பெரிய ஹீரோ ஆச்சே, அவர் தானே முத்த காட்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ. முத முதல்ல ஆண் பெண்ணுக்கு முத்தம் தரலாம்னு தமிழ் கலாச்சாரத்தோடு முத்தம் கொடுத்த ஒரே மனிதன் அவர் தானே, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பெருமைக்குரியவர் கமல்ஹாசன் தானே. அதுக்காக சொல்றேன், நான் கமல்ஹாசனை பத்தி சொல்லல, பேர் மெட்ராஸ்ல அங்கங்க சுத்துறான், அப்படியே கோயம்புத்தூர்ல நடந்து நடந்து ஓட்டு கேட்கறான். நான் நினைச்சுக்கிட்டேன் எத்தனை தயாரிப்பாளரை நடக்க விட்டுருப்ப, மாட்டடா நீ மாட்டடா, எத்தனை தயாரிப்பாளரை நடக்க விட்டுருப்ப, இப்ப என்ன ஆச்சு ஒரு நிலைமை, நீ நடந்து நடந்து ஓட்டு கேட்கிற கெஞ்சுற. அவர் சொல்றாரு பிஜேபிக்கு தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சொல்லியிருக்காரு, அதனால சொல்றீங்க தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து ஒரு சீட்டாவது வருமா என்று நினைக்கிறார்கள். யார் நீ சொல்லாமடா, பிஜேபி பத்தி நீ அந்த வார்த்தையை சொல்லாமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்ல, இந்த ஜல்லடை இருக்க ஜல்லடை பார்த்துருக்கியா? ஏகப்பட்ட ஓட்டையோட இருக்கும் இல்ல, அந்த ஜல்லடை தைக்கிற ஊசியை பார்த்து கேட்டுச்சு, அதுக்கு ஒரே ஒரு ஓட்டை, இது ஜல்லடை கேக்குதான், உன் தலையில ஒரு ஓட்டை, இதுக்கு 108 ஓட்டை ஜல்லடைக்கு, இது கேக்குது குண்டூசியை பார்த்து உன் தலையில ஒரு ஓட்டைன்னு. இதுதான் கமல்ஹாசன் அவன் கேக்குறான், இவனுக்கே ஏகப்பட்ட ஓட்டை, ஒரு ஓட்டு வருமா, எல்லாரும் டெபாசிட் போக போறோமான்னு தெரியாத நிலைமையில இருக்கும்போது எனக்கு என்னென்ன பேச முடியல அவனை பத்தி அதிகமா, அதுக்கு மேல, ஏன்னா நம்மளால சரத்குமார் அங்க மாட்டிக்கிட்டு நிக்கிறான். ஆமையா, மாட்டேன், நான் பரிதாபப்பட்டேன். போய் டிடிவி தினகரனோட சேர்ந்து இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு தொகுதிக்கு 1 கோடி கொடுத்துருப்பாரு, 40 பேருக்கு 40 கோடி வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்ல, இவன் தரித்திரியம் குடிச்சங்கிட்ட போய் சேர்ந்திருக்கியே நீ, அவன் கிறிஸ்துவ பணத்துல வாழ்றவன், நினைக்காதே தொட்டு கேட்டு